ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ராலஜின் மணி சதிக். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நக்கீரன் சாருடைய மேனேஜருக்கு என்னுடைய வாழ்த்து. ஏன்னா எவ்வளோ பேர் இந்த இந்த விஷயத்தில் வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் வந்து நக்கீரன் சாருடைய மேனேஜருக்கு நான் என்னுடைய வாழ்த்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து 13ஆம் தேதி நான் வந்து கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் 2-3 பெரிய பெரிய சேனலுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து அவங்க மூலியமாகவும் அவர் காதுக்கு போகணும், அவருக்கு எட்டணும் அப்படின்ட்டு நான் இந்த ஒரு 10 நாளாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நான் யாருக்குமே மெசேஜ் பண்ண மாட்டேன், அதிகமாக மெசேஜ் பண்ண மாட்டேன், இவரை போட்டு டார்ச்சர். ஆனால் அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. நான் அதில் வந்து ஜிபி முத்து பேரை மென்ஷன் பண்ணல. அவர் வந்து இப்போ வந்து அந்த ஆபாசம் அப்படிங்கிறது நான் சொன்னது வந்துட்டு இந்த பெண்களுடைய நம்பர் மோஜிலையும் யூடியூப்லேயும் போட்ட ஒரு விஷயத்தையும், அப்புறம் வந்து ஆபாசத்தை தெளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அப்படிங்கும்போது அவங்க பார்வையில் நக்கீரன் அவங்களுடைய பார்வையில் வந்துட்டு அவங்க கரெக்டாக வந்துட்டு கேதர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய சப்போர்ட்டு ஜிபி முத்துக்கு தான் என்றைக்குமே. நான் மறுபடியும் இப்போ மெசேஜ் பண்ணிட்டேன் அவருக்கு, நக்கீரன் சாருக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், யார் யார் எப்படின்ட்டு. இதில் வந்து விடுபட்ட பேர் அதெல்லாம் கிடையாது. ஒரு போலீஸ்னு எல்லாத்தையுமே பார்க்கும், ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த பேர் விட்டுருக்காங்க, இவங்க பேர் விட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும், சும்மா வாழ வாழ கொல கொலான்ட்டு இழுத்துக்கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இதில் வந்து இன்றைக்கும் வந்து நான் போராடி, நான் மட்டும் இல்லை என் கூட வந்த பெண்களும் சரி எத்தனையோ பேர் அந்த இமெயில் ஐடியை தூக்கி போட்டேன், எல்லோரும் மெயில் பண்ணாங்க. அதை பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னுடைய மெசேஜை அவர் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ரிப்ளை, எனக்கு ஹாப்பி. நக்கீரன் அந்த ஒரு டீமுக்கு வந்துட்டு ரொம்ப சல்யூட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்யூனிட்டியில் அவர்கிட்ட பேசின நம்பர்லாம் நான் கொடுக்க முடியாது, நம்பர் வந்துட்டு நான் கொடுக்கலாம், ஆனால் அவங்க பர்சனலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் என்னுடைய கம்யூனிட்டியில் அவங்கள்ட்ட நான் பேசின விஷயங்களை நான் போடுறேன், ஓகேவா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இந்த விஷயத்தில் எத்தனையோ பெண்களுடைய எதிர்பார்ப்பு, ஒரு சட்ட ரீதியாக ஒரு கவர்மெண்ட் ரீதியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து நான் சொல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது, சரியா? என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே இன்றைக்கி வந்து நான் அமெரிக்கா பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பொண்ணு வந்துட்டு பல ஆங்கிளில் வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பெரிய பெரிய டிஎஸ்பிலேருந்து பெரிய ஐஜிலேருந்து அந்த அமெரிக்கா பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு எல்லார்ட்டையுமே அவங்களுடைய பிரச்சனையும் முறையிட்டிருக்காங்க. நானும் வந்துட்டு என்னுடைய சார்பில் இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸு, அப்புறம் என்னுடைய இருக்கக்கூடிய இந்த பெண்கள், எத்தனை பெண்கள் வந்து இப்போது வந்து இந்த பிரச்சனையில் வந்து மோஜில் தூக்கி போடுறதுக்கப்புறம் அந்த பெண்களுடைய சப்போர்ட்டும் இன்னைக்கு நிறையா இருக்குது. சென்னையில் வந்து க்ரைமில் வந்துட்டு சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணு கொடுத்து இந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு வழி கொண்டு வராங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரீதியாக, ஏ ரீதியாக நான் தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் வந்துட்டு நான் இதில் ஒப்பிக்க முடியாது கண்டிப்பாக. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், நக்கீரன் கோபால் சாருக்கு ஒரு நன்றி. இது என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லாருடைய முயற்சி, அது முக்கியமாக பெண்களுடைய முயற்சி. நான் ஒரு விஷயம் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஒரு நல்லதுக்காக குரல் கொடுக்குற பெண்களுக்கு தான் என்னுடைய சப்போர்ட். இந்த 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 வெற்றி வந்து இந்த நியூஸில் வந்தது யாருக்கும் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் மட்டும்தான் இந்த எல்லா விஷயத்துக்குமே வெற்றி வந்து பெண்களுடைய விஷயம் தான், வேறு யாருடைய விஷயமே. அந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு யூடியூப் சேனல் வேறு எல்லாமே அதெல்லாம் கிடையாது. முயற்சி என்றைக்குமே வந்துட்டு மக்களுடைய இது தான். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது அவங்க பேசி வீடியோ போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நான் சொன்னேன், அவர் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயத்தை வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா, ஏன்னா அவங்களாம் வந்து கிரிமினலாக யோசிப்பாங்க நிறைய வந்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கூட சாதாரணமாக தான் யோசிப்போம், ஒரு ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு நியூஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நக்கீரன் கோபால் சாருக்கு என்னுடைய நன்றி மனசாதி. ஹாப்பியாக இருக்குது, இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம், இந்த விஷயங்கள் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. இது என்னுடைய இல்லை யூடியூப்பில் உள்ளவங்களுடைய ஏதோ ஒரு முயற்சி கிடையாது, உங்களுடைய முயற்சி, மக்களுடைய முயற்சி. அந்த அமெரிக்க பொண்ணுக்கு ஒரு சல்யூட் பண்ணுறேன். எனக்கு இந்த இங்கிலீஷ் தெரியாது, ரெண்டாவது வந்துட்டு இந்த யார் யார் போய் நம்ம பார்க்கணும், எந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அமெரிக்க பொண்ணு நிறைய விஷயத்தில் வந்து கை கொடுக்குறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளுடைய ஒரு விஷயம், பெரிய பெரிய ஒரு இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்கள்ட்ட போய் பேசினா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் படித்தவங்களுக்கும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் தான் பெரிய பெரிய அதிகாரிகளுடைய விஷயம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஹேட்ஸாப், எல்லாருக்குமே ஹேட்ஸாப். வெற்றி நிச்சயம், விரைவில் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. பை, குட் நைட்.